ஏப்ரல் 22 வருடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையிலும் உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையிலும் நடந்த அந்த கூட்டத்தில் வழக்கறிஞருடைய சேமநல நிதி ரூபாய் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைய தினம் அறிவித்திருந்தார். இன்று அவருடைய பொற்கரங்களால் வழக்கறிஞருடைய சேமநல நிதி, ஒரு வழக்கறிஞர் இறந்தால் அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் வீதம் இன்று அவருடைய பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 500 வழக்கறிஞருடைய குடும்பங்களுக்கு சேமல் நிதியாக இந்த தொகை மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் துவங்கப்பட்டது. இது வழக்கறிஞர் மத்தியிலும் வழக்கறிஞருடைய குடும்பத்தினருக்கும் பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்றென்றும் தமிழகத்தில் உள்ள அத்தனை வழக்கறிஞர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.